பட்டின பாக்கம்ல நம்ம சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எப்பவுமே சீ ஃபுட் தான் ஸ்பெஷல். அண்ட் 50 ரூபாய்க்கு நல்ல ஒரு அன்லிமிட்டட் சாப்பாடு கொடுக்குறாங்க. பெரிய வறுவல் மீன், அவங்களோட ஸ்பெஷல் பொடி போட்டிருக்காங்க. ஃபிஷ் கட்லெட்டு, மீன் புட்டு, ப்ரான் வறுவல், இது அந்த எலிப்பூச்சு அண்ட் ஸ்குவிட்டு. ஒரு ப்ரான் தட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா சார் முன்னாடியே சாப்பிட்டுட்டாரு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட மீட்ஸ் ஃபுல்லா வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. நான் சாப்பிட மாட்டேன்டா, இது வந்து அந்த எலிப்பூச்சு, அது அதை பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு பயமாவே இருக்கும். பயமா இருக்கு, நெஞ்சில ஒரு படபடப்பா வருது. அதோட வயிற்றுக்குள்ள முட்டை இருக்கும், அது வந்து பெண் பூச்சி. பாத்துங்க, சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா கண்ணன் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த இடத்த பார்த்தாலே தெரியும், பட்டினப்பாக்கம் தான் வந்திருக்கோம். ஸ்டேட் ஹைக்கு லீவ் விட்டாங்களா, ஸோ பட்டினப்பாக்கம்ல நம்ம சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால என்ன பண்ணா, இன்னைக்கு தேஜாய் வந்து அப்படியே பீச்சுக்கும் கூட்டிட்டு போக சொன்னா. சரி, இந்த பட்டினப்பாக்கத்துல என்னன்னா கடற்கரை அறுசுவை உணவகம் சொல்லிட்டு ஒரு புது ஷாப் திறந்திருக்காங்க. இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஃபுல்லாவே சீ ஃபுட் தான் ஸ்பெஷல். ஆனா 50 ரூபாய்க்கு நல்ல ஒரு அன்லிமிட்டட் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து டேஸ்ட் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த பட்டினப்பாக்கத்துல ஃபுல்லாவே எல்லாமே அந்த ப்ரான், அதுக்கப்புறம் ஃபிஷ் வறுவல், ஸ்குவிட் அப்படின்ட்டு எல்லாமே கிடைக்கும். அது எல்லாமே நாமளும் சொல்லியிருக்கோம். ஸோ சாப்பாடு எப்படி இருக்கு, மீன் குழம்பு டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். சாப்பிட்டுட்டு அவங்க என்ன பண்ண போறோம் அப்படியே அந்த பாருங்க, ஆப்போசிட் தான் பீச் இருக்கு. அதனால அப்படியே நடந்து தேஜாய பீச்சு கூட்டிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போறோம். சாப்பாடு எல்லாம் ஆன் தி வேல இருக்கு. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டாவே இருக்கும். நீங்க வந்து இன்னும் இந்த கடற்கரை அறுசுவை உணவகம் வரல அப்படின்னா, பசங்க எல்லாம் கூட்டிட்டு அப்படியே இப்படி வாங்க, அழகா காத்தாட போட்டிருக்காங்க. பைக்கு காரு எல்லாம் அப்படி நிப்பாட்டுற மாதிரி நல்லா தான் இருக்கு ஸ்பேஸும். அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நாங்க கார்ல தான் வந்தோம், வெயில் அதிகமானதுனால அங்க நிப்பாட்டிட்டு வந்திருக்கோம். ஓகே, சோ சாப்பிடும் பொழுது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன். மறக்காம லைக் போட்டுருங்க. எல்லா ஃபுட்டும் வந்துருச்சு, சாப்பாடு வந்து வச்சுட்டாங்க. இந்த சாப்பாடுக்கு வந்து மீன் குழம்பு அண்ட் வந்து ரசம், அப்புறம் வந்து சாம்பார், இது மூணும் வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் இதெல்லாமே இந்த சைட் டிஷ் எல்லாமே நாங்கள் தனியாக வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வறுவல் மீன், அவங்களோட ஸ்பெஷல் பொடி போட்டிருக்காங்க. இது வந்து ஃபிஷ்ஷு கட்லெட்டு, இது வந்து மீன் புட்டு, ப்ரான் வறுவல், இது அந்த எலிப்பூச்சு அண்ட் ஸ்குவிட்டு. ஒரு ப்ரான் தட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சார் முன்னாடியே சாப்பிட்டுட்டாரு. ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரு. அவருக்கு வந்து அந்த பொடியெல்லாம் வந்து போடாமல் நார்மல் ப்ரானாக தொக்கா மட்டும் வாங்கி கொடுத்துருந்தேன், அது வச்சாங்க. இது வந்து கூட்டு வந்து சாப்பாட்டுக்கு நார்மலாக நம்ம வந்து போட்டு சாப்பிட்ற மாதிரி கூட்டு மாதிரி, கத்திரிக்காய் கூட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து மீன் குழம்பு ஊற்றிட்டேன். இப்போ நம்ம அப்படி அப்படியே ஒன்று ஒன்றா டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி போகிறீங்க அப்படின்னா அந்த கடையில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மீன் குழம்பு நம்ம வந்து தாராளமாக ஊற்றிக்கலாம். நகர மீன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது ஒரு மீன் பீஸ் இருக்குது, நகர மாதிரி இருக்குது. எஸ், அப்படி தான் தெரியுது. ஆமாம், நகர மீன் இது. இது வந்து சங்கரா மாதிரியே இருக்கும். முள் வந்து கொஞ்சமாக அந்த சைடில் மட்டும் இருக்கும், சென்ட்ரலில் இருக்கும், அந்த மாதிரி ஒரு மீன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மீன் குழம்பு சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பார்க்கலாம். நல்ல ஒரு புளிப்பான மீன் குழம்பு. ஸோ இந்த சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஒரே டேஸ்ட்டில் அந்த மீன் குழம்பு வந்து அந்த பீச் சைடு தான் வைப்பாங்களே அந்த மாதிரி வச்சுருக்காங்க, புளிப்பாக இருக்குது. அந்த சைடு டிஷ் எல்லாமே சாப்பிட்லாம். இந்த கட்லெட் பார்த்திங்கன்னா சார் வந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாரு, நாம் வந்து கொஞ்சம் சாப்பிட்லாம். ஃபிஷ் கட்லெட் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட மீட்ஸ் ஃபுல்லாக வச்சுட்டு ஆனியன், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு இந்த சொரா புட்டுக்கு நம்ம ஒரு ப்ரிப்ரேஷன் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணி அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்காங்க. நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா இது சொரா புட்டு இல்லை, நார்மல் புட்டு தான், நார்மல் ஃபிஷ் புட்டு. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபிஷ் புட்டுலாம் அப்படி செய்வோம், அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. என்னென்னா இதில் வந்து அதிகமாக காரம் போட்டிருக்காங்க, நல்லா காரசாரமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்விட்டு. ஸ்விட்டு வந்து எனக்கு அந்த தலை பிடிக்காது, அது வந்து கண்ணன் தான் சாப்பிடுவார், நான் வந்து இந்த பாடி பீஸ் தான் சாப்பிடுவேன். சார் ஸ்விட்டு எடுத்து சாப்பிடுங்க. என்ன
வந்த உடனே எல்லாம் சாப்பிட்டான். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். ஸ்விட் அவர் ஒரு தட்டு பிரான் சாப்பிட்டாரு. நான் ரைஸ் சாப்பிட்டு வராதுல சார். ரைஸ் சாப்பிடுங்களா? நான் சாப்பிட மாட்டேன்டா. இது வந்து அந்த எலிப்பூச்சி. அப்போ இருக்கு என்ன சாப்பிட்டு சொன்னேன்? நீ நண்டு மாதிரி இருக்க அதனால சாப்பிடலாம். இது வந்து அந்த எலிப்பூச்சி சொல்லுவாங்களே அதுதான். பட் இது என்னமோ எனக்கு அதை பார்த்தாலே எனக்கு சாப்பிட்றதுக்கு தோணும். பயப்படுவேன். ஆமா மாதிரி இல்லடா, நண்டு, குட்டி நண்டு. அது அதை பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு பயமாவே இருக்கும். பயமா இருக்கு, நெஞ்சில ஒரு படபடப்பா வருது. நல்லா அது மாவு மாதிரிதான் இருக்கும், மென்னு சாப்பிடுங்கன்றாங்க, ஆனாலும் எனக்கு ஒரு பயம். சோ அடுத்து நம்ம வந்து சாம்பார் கொஞ்சம் ஊத்திப்போம். இந்த சைடு வந்து சாம்பார் வச்சுட்டாங்க. அப்படியாடா நார்மலா ஒரு வெயிட்ல நம்ம சாம்பார்லாம் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் தான். ரொம்ப ஹை கிளாஸ் ஹோட்டலோட அந்த மாதிரி டேஸ்ட்லாம் இல்லை, நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி தான் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த சாம்பார் கூட நம்ம வந்து என்னன்னா இந்த ப்ரான் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். அப்படி காரசாரமா இந்த சாம்பாருக்கும் அந்த ப்ரான் தொக்குக்கும் என்னன்னா சூப்பரா இருக்கு. ஏன்னா எல்லாமே நல்லா காரமா இருக்கு, பயங்கர காரம். அதனால தேஜாய்க்கு அந்த மேல பொடி தூவ வேணாம்னு தனியா வாங்கி கொடுத்துட்டா ஒரு தட்டி காலி பண்ணிட்டான். பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இல்லன்னா இங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து காலி பண்ணுவான். அண்ட் மீன் வறுவல் இருக்கு, அது கூட சாம்பார் வச்சு சாப்பிடலாம். ஆக்சுவலா புடவே வரல, மீன் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேல வந்து அவங்களோட ஸ்பெஷல் மசாலா அதெல்லாம் விட்டு அப்படியே சாப்பிடலாம். செம்ம டீப் ஃப்ரை, மீனு கருவாள் மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நல்லா பொரிச்சிட்டாங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத கூட நம்ம கேட்டு கூட வாங்கிக்கலாம். என்னடா பண்ற, எலி பூச்சி வச்சு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்க? சும்மா முட்டை இருக்கா? ஏன் அது ஆம்லெட் போட்டு சாப்பிடுறியா? சரி, அந்த ஃபிஷ் கட்லட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்ன பண்ண போறேன், நல்லா சாம்பார் கூட வச்சு. சாம்பார் நல்லா இருக்கு. ஸோ வீட்டு சாம்பார் நான் கொஞ்சம் வந்து ரசம் ட்ரை பண்ணுறேன். ரசம் சூப்பராக வச்சுருக்காங்க, நல்ல ஒரு ஹோம்மேட் ரசம். நல்ல மிளகு ஜீரகம்லாம் போட்டு தட்டி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பின்னாடி சாப்பிடும்போது கூட சொன்னாங்க ரசம் நல்லா இருக்குது, ரசம் குடிங்க குடிங்கன்னு பக்கத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்கிட்ட இல்லை, அவங்க பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அது என் காதில் விழுந்துச்சு. அதனால தான் நான் ரசம் வந்து ட்ரை பண்ண இல்லைன்னா நான் வந்து இந்த மாதிரி வரும்பொழுது மீன் குழம்பு மட்டும்தான் ட்ரை பண்ணுவேன். பட் வந்து ரசம் நல்லா இருக்குது அப்படின்றதுனால நான் ரசம் ட்ரை பண்ணேன். ரசம் சூப்பராகவே இருக்குது, நல்லா அந்த காரசாரமாக அந்த சைட் டிஷ்லாம் அப்படி வச்சு சாப்பிடும்பொழுது நல்ல ஒரு டேஸ்ட். அண்ட் இந்த கத்திரிக்காய் கூட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கத்திரிக்காய் கூட்டு, கூட்டில் வந்து நம்ம சுரக்கா அந்த இதெல்லாம் போட்டு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்து கத்திரிக்காய் கூட்டு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கூட்டு வந்து எங்கள் பெரியம்மா வீட்டில் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அதான் எங்கேயோ சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் வருதேன்னு பார்த்தேன். ஸோ மொத்தத்தில் என்னென்னா கடற்கரை அறுசுவை உணவகம் ஒரு 50 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு சாப்பாடு அன்லிமிட்டடாக சாப்பிட்ணும் அப்படின்னா சாப்பிட்லாம். ஆனால் இந்த சைட் டிஷ் எல்லாமே நீங்கள் தனியாக உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு அன்லிமிட்டடாக ஒரு சாம்பார் மீன் குழம்போடு வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா அப்படியே வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு டேஸ்ட்டு தான். நம்ம ரொம்ப ஹோட்டல் ஸ்டைலாக எதிர்பார்க்காம வீட்டு சாப்பாடை எதிர்பார்த்து வரணுன்றவங்க சாப்பிட்லாம். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்க்கிங் கூட இருக்குது. டூ வீலர்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா வெளியே கூட நிப்பாட்ட வேண்டாமா, இந்த இடத்துல வந்து டூ வீலர் பார்க்கிங் நல்லாவே இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு சப்போஸ் வெளியே நிப்பாட்ட முடியல அப்படின்னாலும் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு பட்டின பக்கத்தில் சீ ஃபுட் ஹண்டிங் பண்ணியிருக்கோம். தேஜாயோட தேஜாய் லீவ் விட்டதுனால அப்படியே கூட்டிக்கிட்டு இப்போ நாங்கள் வந்து அப்படியே பீச்சுக்கு வரப்போ போகிறோம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.